வணக்கம் நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் கல்விக்களம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு துறையும் அதிக வேக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் இந்திய சூழலில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும்னா கண்டிப்பாக ஒரு தரமான கல்வி ரொம்பவே இன்றியமையாதது. எத்தனையோ கல்விகள், எத்தனையோ பிரிவுகள் கல்வியில் வந்தாலும் என்றைக்கும் எவர்கிரீன் ப்ரொஃபஷனாக இருக்கிறது மெடிக்கல் ஃபீல்டுன்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு மருத்துவத்துறையில் குறைந்த கட்ட சீட்களே தான் ஒவ்வொரு எய்டட் காலேஜஸ்லையும் சரி, கவர்மெண்ட் சீட்ஸுமே ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஆனால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் தரமான மருத்துவ கல்வியோட அரசு கல்லூரியில் படிக்க பிலிப்பைன்ஸ் நாடு நம்முடைய மாணவர்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ பிலிப்பைன்ஸ் நாட்டில் எப்படி தரமான மருத்துவ கல்வியை மேற்கொள்றதை பற்றி பல தகவல்களோட மரியானா மெடிக்கல் எஜுகேஷனோடைய மேனேஜர் திரு சரவணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவ கல்வி மேற்கொள்ளணும் அப்படின்ற ஆசை வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். மருத்துவ கல்வின்றதே நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம், அதுவே வெளிநாட்டில் போய் படிக்கிறன்றது எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். அப்போ நீங்க வந்து வெளிநாட்டில் போய் மருத்துவ கல்லூரி கல்வி மேற்கொள்ளறதுக்கான நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க மரியானா மெடிக்கல் எஜுகேர் மூலமா. உங்க நிர்வாகத்தை பத்தி சொல்லுங்க சார். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் மூலமா நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது மெயினா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ். இது வந்து பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இது வந்து ஆக்சுவலாக வந்து மோர் தென் 100 இயர்ஸாக வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1906 ஒரு சின்ன ஸ்கூலாக ஸ்டார்ட் பண்ணி 1965 யூனிவர்சிட்டியாக தரம் உயர்ந்து அப்பறந்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மருத்துவ படிப்பு ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து மருத்துவ படிப்பு சேரணுன்றது எல்லாருக்கும் வந்து ஒரு கனவாக இருந்தால் கூட பொருளாதார ரீதியாகவும் சரி, இடப்பற்றாக்குறை, மார்க் கம்மியாக இருக்கிறதுனால வந்து அவங்களால சேர முடியாமல் நிறைய பேர் அவங்களுடைய கனவுகளை வந்து விட்டுட்டு வேறு எங்கேயாவது வந்து மற்ற இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. பிடிஎஸ், வெட்டினரி, மற்ற வந்து கோர்சஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது வந்து ஏன் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து நம்ம மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸில் இந்த அரசாங்க கல்லூரி வந்து நமக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மிக குறைந்த கட்டணத்தில் வந்து நம்ம படிக்க வைக்கிறோம். ஒரு செமஸ்டருக்கு எடுத்துட்டிங்கன்னா 70,000 ரூபா தான் ஒரு செமஸ்டருக்கு வரும். ரெண்டாவது அங்கே வந்து தங்குறதுக்குரிய வசதிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய தென்னிந்திய உணவு வகை கிடைக்கிறது அது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் இது நம்ம பண்ணிடுறோம். ஓகே சார். இப்போ பிலிப்பைன்ஸ்னாலே எல்லாரும் சொல்றது இதுதான், இந்தியன் கல்ச்சரே அங்கேயும் ஃபாலோ ஆகுறனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்கன்றது. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எம்பிபிஎஸ் மட்டும்தான் பிலிப்பைன்ஸில் போய் தொடர முடியுமா, இல்லை மருத்துவ பிரிவுக்குள்ளே நிறைய மருத்துவ படிப்புகளே நிறைய பிரிவுகள் இருக்கு, பிடிஎஸ் படிக்கலாம் அந்த மாதிரி நிறைய பிரிவுகள், இப்போ எம்பிபிஎஸ் தவிர்த்து வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இல்லை இப்போ எம்பிபிஎஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து மருத்துவ துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அக்செப்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்பிபிஎஸ் மட்டும்தான், எம்டி மட்டும் தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து அடுத்த கோர்ஸ் வந்து பிஜின்ற மாதிரி வந்து அடுத்தடுத்த கோர்ஸ் அது அவங்க வந்து பண்ணலாமே தவிர மற்றபடி வந்து இது நம்ம வந்து பண்றது இது மட்டும்தான். சோ ஸ்பெசிஃபிக்கா எம்பிபிஎஸ் என்ற ஒரு கோர்ஸ் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒன்ஸ் இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிடுறாங்க, இவங்களுடைய பிஜி எப்படி இவங்க கண்டினியூ பண்றாங்க? வென் தே கம் பேக் டு இந்தியா திரும்ப வந்து இங்க கண்டினியூ பண்ணலாம், இல்ல வேற நாடுகளுக்கு போய் இவங்களால கண்டினியூ பண்ண முடியுமா, இல்ல அங்கே அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்ல? இப்போ இவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் வந்து இவங்க வந்து அங்க எம்பிபிஎஸ் னு சொல்ல மாட்டாங்க, எம்டி னு சொல்வாங்க, டாக்டர் ஆஃப் மெடிசின். இது வந்து மொத்தம் வந்து 5.5 வருஷம் இந்த கோர்ஸோட டியூரேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 11 செமஸ்டர் படிப்பாங்க. இது இவங்க அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிட்டு இங்க வந்து எம்சிஏல வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் அந்த செமிசிஐ ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்பியர் பண்ணிவிட்டு 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணிப்பாங்க. ஸோ அது முடிச்சுட்டு இங்கே வந்து அவங்க வந்து பிஜி படிக்கிறதுனாலும் படிக்கலாம், இல்லை அப்படின்னா அங்கே படிக்கும் போதே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம் யூஎஸ் எக்ஸாம் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நல்ல வந்து மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு கோச்சிங்கும் தரமான ஒரு இதுவும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இதில் வந்து அரசாங்க கல்லூரிங்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால கிளினிக்கல் ப்ராக்டிஸ் ஜாஸ்தி கிடைக்கும், அதை வச்சு வந்து இவங்க தாராளமாக வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே சார். இப்போ ஒரு ஒரு அவுட்லைனாக நம்ம வந்து பிலிப்பைன்ஸில் உள்ள அந்த ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போது ஃபீஸுன்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அவங்க வந்து படிக்கிறன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்றது தான் ஒரு பெரிய கேள்வி. அப்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க? ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்னு வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லணும். பரவலாக வந்து இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அங்கே வந்து சீட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, சீட்டு வந்து இல்லை, அவங்கள வந்து பேன் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் வந்து யாரும் பேன் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பேருமே வந்து இப்போ நம்மகிட்ட அட்மிஷன் போட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அதில் ஒரு ஃபஸ்ட் பேட்ச் வந்து இப்போ வந்து ஜூன் மாதம் கிளம்புறாங்க. ஸோ இந்த ஜூன் எண்டில் நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் பேட்ச் போகிறோம். ஸோ போயிட்டு வந்து அங்கே வந்து அட்மிஷன் போட்டுட்ருக்கோம். ஃபீஸுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணுறத விட வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இங்கே சொல்கிற ஒரு ஃபீஸ் இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறதா இருந்தாலே பெற்றோர்களுக்கு ஒரு கவலை என்ன இருக்குன்னா, சார் நீங்கள் சொல்கிற ஃபீஸ் ஒரு மாதிரி இருக்குது, பட் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறது எதுவுமே வந்து எந்த விதமான ஹிடன் காஸ்ட்டோ வேறு எதுவுமே கிடையாது, வெரி டிரான்ஸ்பரண்ட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செமஸ்டர் முதல்ல வந்து பிஎஸ் படிப்பாங்க, பிஎஸ் வந்து $900 தான். ஸோ ஆவரேஜாக நம்மளுடைய 60 ரூபாய்க்கு நம்மளுடைய இது கால்குலேட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 70,000 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து செமஸ்டர் ஃபீஸ்.
ஃபீஸ் வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தங்குறது சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்டே உங்களுக்கு வந்து கிடைக்கும். பசங்களுக்கு தனியாக, பொண்ணுங்களுக்கு தனியாக ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ரெண்டாவது, யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால டொனேஷனோ வேறு கேபிட்டேஷன் ஃபீஸு அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் வந்து கிடையாது. ஸோ தாராளமாக வந்து இவங்க வந்து ஒரு 16-17 லட்சரூபாக்குள்ளே தாராளமாக முடிச்சுட்டு வந்துடலாம், எல்லாமே வந்து படிச்சுட்டு வரலாம். ஓகே சார், முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து இப்போ வெளிநாட்டுக்கு மாணவர்களை அனுப்புறதுக்கு இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, இவங்க வழியாக கைட் பண்ணி அனுப்புறதுக்கு. இப்போ உங்க மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் போறதுக்கும் டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்லை கண்டிப்பா, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல்லே வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டிலே வந்து கொஞ்சம் வெளியூரில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து அந்த சில வழிமுறைகள் தெரியாது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பிலிப்பைன்ஸில் போய் நீங்கள் போய் படிக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக வந்து வேணும். பட் அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தான் வந்து பார்த்து இது பண்ணணும். ஸோ அந்த கைடன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து கூட ஸ்டூடெண்ட்ஸோட நாங்களே ஒவ்வொருத்தருமே ட்ராவல் பண்ணி எங்களோட எம்டி எல்லாமே ட்ராவல் பண்ணி போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி போய் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி போகும்போது எல்லா அதாவது வந்து ஜஸ்ட் இங்கேருந்து கிளம்பி அனுப்பிச்சு விட்டுட்டோம் அவ்வளோதான் அப்படின்றது இல்லாமல் இவங்க அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வர வரைக்கும் வந்து எங்களுடைய ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க, ஒரு ஃபீல் அட் ஹோம் அட்மாஸ்பியர் கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து அங்கே போகிறாங்க, சரி, உங்கள் கூட வந்து ஒரு ரொம்ப மல்டி கல்ச்சுரலான ஒரு அட்மாஸ்பியரில் தான் கண்டிப்பாக இவங்க படிச்சாகணும். வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. இப்போ வந்து எஜுகேஷனலோட குவாலிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ ஃபிலிப்பைன்ஸ்லேயே வந்து மெடிசன் கண்டினியூ பண்ணுற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இவங்க இங்கே படிச்சுட்டு போகிற சிலபஸ் அங்கே போய் அவங்களால எப்படி கோப்பப் பண்ண முடியும்? இல்லை கண்டிப்பாக, அதாவது வந்து இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நிறைய கொடுத்து இது பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து இவங்க படித்த மெத்தட் வந்து அங்கே போகும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, இவங்களால வந்து சீக்கிரமாக அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிட முடியுது. அங்கே வந்து படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட சிலபஸ் எம்சிக்யூ பேட்டர்னில் தான் வந்து எக்ஸாம்ஸே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் வந்து பசங்களுக்கு வந்து எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் எழுதணும் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறதுனால, பட் நம்ம பசங்க அந்த மாதிரி இங்கே எழுதி பழக்கமானவங்க, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரம் அடாப்ட் ஆகிடுறாங்க, மார்க்ஸ் எல்லாமே நல்லா வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று, மற்ற கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும் போது வந்து கிட்டத்தட்ட 85% மேலே வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. மற்ற கண்ட்ரின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நியர்பை சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் அந்த மாதிரி இதில் வந்து தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேஜராக எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வராது. ஓகே, தமிழ்நாட்டிலையோ இல்லை நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறோன்ற மாதிரி தான் வரும். ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்துருப்பாங்க. சார், இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் சார், இப்போ ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் புக்கு கொடுத்தா ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மனப்பாடம் பண்ணி எப்படியாவது படிச்சிருவாங்கன்னே சொல்லலாம், ப்ளஸ் ப்ரொஃபஸர்ஸோடைய டீச்சிங்கோட ப்ராக்டிக்கல் நாலேஜ்ன்றது மெடிசனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க? இல்லை கண்டிப்பாக தான் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கலைனாலும் வந்து மெடிசினை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து தேவைப்படும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல வந்து இது எல்லாமே வந்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கக்கூடிய எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது உங்களுக்கு, ப்ளஸ் வந்து பேஷண்ட்ஸ் அவுட் பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேர் வர்றாங்க, இந்த மாதிரி எல்லா விதமான ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கொடுக்க முடியும். ஸோ இங்கே நம்ம இந்த யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாக்கின்ஸ் நிறைய இருப்பாங்க, அவுட் பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்க. ஸோ கிளினிக்கல் ப்ராக்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம மாணவர்களுக்கு வந்து அதிகமான ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்ட் டாக்டராக முடிச்சுட்டு இங்கே வந்து பண்ண முடியும். வந்துடலாம். ஓகே சார், இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு அனுப்புறோம். அப்போ ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சார், நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு 100 இயர்ஸ் பழமை வாய்ந்த ஒரு காலேஜ்னு சொல்கிறீங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் கேம்பஸ் ஹாஸ்டல் இருக்கா, இவங்க அங்கே போய் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வந்து பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற மாதிரி வந்து சொஃபிஸ்டிகேஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை வந்து இவங்களுடைய தாட் ப்ராசஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறதுனால வந்து எஜுகேஷனோட தரம் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட முடியாது அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் நம்பிக்கை. இன்னொன்று, நம்மளோட யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸோட ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 8 இயர்ஸ் ஃபுல்லாகவே ஒரே சேம் யூனிவர்சிட்டியில். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கைடன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்னா கூட கண்டிப்பாக வந்து அந்த ஃபேக்கல்ட்டிஸ்னால கொடுக்க முடியும். இன்னொன்று, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலே நான் சொன்ன மாதிரி சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்காது, பட் அதே சமயம் இவங்களுக்கு வந்து ரொம்ப புவராகவும் வந்து இருக்காது டோட்டலாக. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வெளியில் யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நீங்கள் வெப்சைட்டில் வந்து யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி ஹாஸ்டல் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லி வந்து ஏர் கண்டிஷன் ஹாஸ்டல். ஸோ ஏர் கண்டிஷன் ஹாஸ்டலுங்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு தரமான உணவு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு தங்குமிடம் அப்படி இருக்கிறதுனால சேஃப்டி அதுன்றதெல்லாம் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது.
ஸோ எக்ஸ்டர்னலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஓரளவுக்கு பேசிக்காக இருந்தால் கூட குவாலிட்டியான எஜுகேஷன் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் முடிச்சிடறாங்க கோர்ஸை, இவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ஃபிலிப்பைன்ஸ்லேயே உங்களால் வேலை தேட முடியுமா? ஸ்டே பேக் ஆப்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்களா? சரினா ஒன்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேயே ஜாப் தேடிக்கலாம். இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து ஸ்டே பேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களே தராங்க. 1 இயர் ஸ்டே பேக், 2 இயர் ஸ்டே பேக், அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இவங்க ஜாப் தேடிட்டு கூட வந்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்களா, இல்லை அவங்க இங்கே வந்து தான் ஜாப் கண்டினியூ பண்ண? இல்லை, அதாவது வந்து இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறது வந்து கண்டிப்பாக வந்து நாம் வந்து இப்போ போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து அங்கேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொன்று, இவங்களுக்கு அங்கே இருக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல ஒரு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கிடச்சிடறதுனால வெளியில் வந்து இவங்க கண்டிப்பாக அங்கே தான் இருந்து வேலை பார்க்கணும், இல்லை அங்கே வேலை பார்க்க முடியாதுன்றது கிடையாது. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டோடைய இன்வால்மெண்ட்டு ப்ளஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அங்கே எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, தாராளமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் எடுத்துட்டிங்கன்னா 70% வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அமெரிக்கன் சிலபஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு டோட்டலாக வந்து இவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும். இன்னொன்று, இவங்க அங்கே போய் படிக்கிறதுனால ஒரு குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இது வந்து ஸ்டூடெண்ட்டோடைய, ஏன்னா ஸ்டூடெண்ட்னு அவங்க மட்டும் டெசிஷன் எடுக்க முடியாது, அவங்களுடைய பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது. பட் இவங்க இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம், அங்கேயுமே ஒர்க் பண்ணலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரி, இப்போ ஃபிலிப்பைன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இப்போ டெவலப்ட் கண்ட்ரீஸில் போய் மெடிசன் கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஃபிலிப்பைன்ஸ் மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் போய், இப்போ இந்தியா இஸ் ஆல்சோ அ டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரீஸில் படிக்கிறதுக்கும் டெவலப் கண்ட்ரீஸில் போய் படிக்கிறதுக்கும் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்கும். அதை தவிர என்னென்ன டிஃப்ரென்ஸஸ் இருக்கும் நீங்கள்? இல்லை, அதாவது வந்து இப்போ வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்னால் ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. டெவலப்பிங் கண்ட்ரின்றவங்க ஸ்லோவாக வந்து அந்த ப்ராசஸ்க்கு வந்து மாறி வந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஃபிலிப்பைன்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்லோலி தே ஆர் எவால்விங் டு அடுத்த டெவலப்டு கண்ட்ரிக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் எக்கனாமிக்கல் கண்டிஷன்லேயே வந்து அவங்க வந்து இங்கே வந்து நம்மளுடைய எஜுகேஷனை வந்து அவங்க மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து தேர் அலோவிங் டு கம் அண்ட் ஸ்டடி இன் தேர் யூனிவர்சிட்டி. ஸோ அப்படி வந்து அவங்க வந்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இப்போ டெவலப்டு கண்ட்ரியில் இருக்கிற அளவுக்கு வந்து என்னென்ன வந்து அவங்களுக்கு வந்து தேவையான ஒரு செமினார்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த டெக்னாலஜி எல்லாமே யூனிவர்சிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவும் கெஸ்ட் லெக்சரரை இன்வைட் பண்ணி அவங்க மூலமாக சொல்லித்தரதுலேருந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸில் போய் பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ரிப்பரேட்டரி கோர்சஸ் படிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஃபீஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த தரம் அந்த குவாலிட்டி வந்து தாராளமாக இங்கேயே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே சார். சார், இப்போ மரியானஸ் எஜுகேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் மூலமாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணி அங்கே அனுப்பும்போது என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேஸிஸில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறீங்களா, இல்லை அவங்களுக்கே நீங்கள் ரேங்க் லிஸ்ட் போட்டு மார்க் பேஸில்? இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களால் அனுப்ப முடியும்னா வாட் வில் பி யுவர் சாய்ஸ்? நீங்கள் வந்து இப்போ ரேங்க் லிஸ்ட் படி அவங்கள அனுப்புறீங்களா, இல்லை ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேஸிஸில் அவங்கள அனுப்புறீங்க? இல்லை, அப்படி இது வந்து என்னென்னா ரேங்க் லிஸ்ட் படி வந்து நம்ம அனுப்புறதுன்றது கிடையாது. ஜென்ரலாக வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோடதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் மோர் தென் 50% எடுத்துருந்துருக்கணும், அந்த மாதிரி தான் வந்து இது பண்ண முடியும். நார்மலாக ஃபாரினில் போய் படிக்கணும், அது மாதிரி போய் அயல்நாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சி வர ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அபவ் 80% மேலே தான் நார்மலாகவே வந்து இருப்பாங்க. ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் 12th வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பட் எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 70% மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. மற்றபடி வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ அவங்களோட இன்வால்மெண்ட்டு, ரெண்டாவது அங்கே போய் அவங்களால வந்து இந்த எஜுகேஷனை வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணி அவங்களால கோப்ப பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸாக தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இதில் ரேங்க் லிஸ்ட்டுன்றது வந்து எதுவும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு 50% எலிஜிபிலிட்டி நீங்கள் வச்சிருக்கீங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தான், அதாவது வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து எங்களுக்குன்னு சொல்லி சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீட் அளவுக்கு தான் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியும், அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம நல்லா எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அது வந்து இது பண்ணுறது. ஓகே சார். இப்போ நீங்கள் சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுறதுனால ஒரு கேள்வி கேட்குறேன். சார், இப்போ வந்து இவ்வளோ பர்டிகுலர் சீட்ஸ் தான் அங்கே அனுப்ப முடியும்னு இருக்கு. இப்போ நீங்கள் இந்தியா ஃபுல்லாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறீங்களா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? இல்லை, மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால நமக்கு அதிகமாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஆந்திராலேருந்து வந்து வரவங்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ், பட் மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே சார். ஒரு பேசிக்கான, ரொம்ப பேசிக்கான ஒரு க்வெஸ்சன், இப்போ வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வர்றதுனாலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் அங்கேருந்து இங்கே வந்து இந்த கல்ச்சர் அடாப்ட் பண்ணிக்கிறது. இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுன்றது கண்டிப்பாக ஒரு ட்ரீம் தான். அதையும் தாண்டி எந்த மாதிரி இவங்களால கோப்ப பண்ண முடியும், மென்டலி அவங்க என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் அவங்க எடுத்துக்கணும், இல்லை அவங்கள ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறீங்களா? இல்லை, அதாவது இப்போ நம்ம வந்து நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோன்றது இல்லை. நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி போகும்போதே ஃபஸ்ட்டு போய் இவங்க வந்து ஒரு 3 semesters வந்து பிஎஸ்என்னு சொல்லக்கூடிய பேசிக் கோர்ஸ் படிப்பாங்க. இட்ஸ் அ ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ். இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி எஜுகேஷன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அவங்களுடைய லைக் வந்து ஃபிசிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி வந்து ஒரு டாக்டர்ஸ்க்கு டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு தேவையான எல்லா விதமான கைடன்ஸு, ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக வாசிக்க தெரியும், படிக்க தெரியும், எழுத தெரியும், பட் ஆனால் வந்து கம்யூனிகேட்
பண்ண தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோடைய வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கோச்சிங் கிளாஸஸ் வந்து அங்கேயே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே நாங்கள் ஏற்கனவே அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் வந்து இங்கேருந்து போகும்போது வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கே கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்த ஸ்டூடெண்ட்டு இப்போ தே ஆர் டூயிங் வெரி குட். ஸோ ரொம்ப நல்லா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக அதுக்குரிய எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுறாங்க. சார், இப்போ 50% வந்து ஒரு பேசிக் லிமிடேஷன், இவ்வளோ மார்க்ஸ் மேலே இருந்தால் கண்டிப்பாக போகலான்ட்டு. அங்கேயுமே 90% 80% எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் பிலிப்பைன்ஸ்லேயே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட டாப் மார்க்ஸ் எடுத்துகிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கான எஜுகேஷன் லெவல் இவங்களால் எவ்வளோ தூரம் கோப்பப் பண்ண முடியும் ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டு? ப்ளஸ் இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் வந்து வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நான் கேட்குறேன். இப்போ தமிழ் மீடியம்லன்னா ரொம்ப ஆர்டினரியான ஸ்கூல்ஸ்லேருந்து வந்து படிச்சுட்டு வந்த பிள்ளைங்க எப்படி அவங்களால அங்கே போயிட்டு ஒரு மெடிக்கல் கோர்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும்? இப்போ இது வந்து நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வரக்கூடியவங்களுடைய லைக் கம்யூனிகேஷன் அதுன்றதுலாம் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஹைஃபை லாங்குவேஜஸ் அதுன்றதுலாம் வந்து அவங்க எதுவும் எதிர்பார்க்கறது கிடையாது. இன்னொன்று, இவங்க வந்து ஃபிலிப்பைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக வந்து படிப்பாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குன்றது தனி. ஸோ நம்ம ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சென்ட் அதுன்றது வந்து கொஞ்சம் மாறுமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களால வந்து படிச்சுக்க முடியும். ஸோ பசங்களை பொறுத்தவரை ஒன்றும் வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஓகே சார், இப்போ இவங்களை ஒன்ஸ் நீங்கள் அனுப்புறீங்க, அனுப்புறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ப்ரிப்ரேஷன்ஸ், ஒரு ப்ரிப்ரேட்டரி கோர்ஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன்? இல்லை, அதாவது ப்ரிப்ரேட்டரி கோர்ஸ்ன்றது இங்கே நமக்கு வந்து இங்கே எந்த விதமான ஒரு ப்ரிப்ரேட்டரி கோர்ஸும் இல்லை. பட் நாங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுறோன்னா, சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், ஏன்னா இவங்க கிளம்பி போகிறதுக்கு டைம் இருக்கும் போது அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜஸ்ட் பேசிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஆக்சுவலாக நெசசரி இல்லை போகணுன்னு, பட் பேசினாங்கன்னா தே வில் கெட் அ கான்ஃபிடென்ட். ஸோ அப்போ அங்கே போய் இறங்கும் போது அவங்களால ஈஸியாக வந்து எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ மற்றபடி எல்லாமே உங்களுக்கு அங்கே எம்டின்றது போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே வந்து அந்த ப்ரீமெடிக்கல் கோர்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு லெவலில் கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வந்து தான் அடுத்த அந்த இதுக்கு பண்ணுவாங்க. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ப்ரிப்ரேஷனோட தான் நீங்கள் அனுப்புறீங்க. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது, ஒன்ஸ் அங்கே போனதுக்கப்புறமும் அவங்களுடைய சப்போர்ட் இருக்குது. இப்போ ஒன்ஸ் அங்கே போனதுக்கப்புறம் இவங்களுடைய ஒரு கண்டிப்பாக ஒரு 5.5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கண்டிப்பாக இவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இதை தவிர அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்குமா? இல்லை, இங்கே ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் படிக்கையோ இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கோ போகல, நீங்கள் போகிறது வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன். ஸோ மெடிக்கல் ப்ரொஃபஷனில் நீங்கள் எவ்வளோ டைம் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த டயத்தை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லெவலில் வர முடியும். அதனால் வந்து இங்கே நீங்கள் பார்ட் டைம் வேலைக்கோ அதுன்னு போகிறது வந்து விச் வி ஆர் நாட் சஜஸ்டிங். அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் அங்கே போய் வந்து பண்ணுறது உங்களுக்கு டைமும் இருக்காது, ஏன்னா எம்டி நீங்கள் படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ப்ராக்டிஸ் அதுன்னு தான் போயிட்டுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு பார்ட் டைம் டைப் போய் பண்ணணுன்றது வந்து தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டோன்னா ரொம்ப மணி மைண்டடாக இல்லாமல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக ஃபோக்கஸ்டாக வந்து ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஓகே சார், ஒரு கார் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விக்களம். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறேன்? மேடம், நாங்கள் சென்னை சைதாப்பேட்டையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க சார். சந்தானகுமார் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் கேளுங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தர்ன் பிலிப்பைன்ஸ் வந்து அட்மிஷன் இந்த வருஷத்துக்கு க்ளோஸ் ஆயிட்டு அப்படின்றாங்க சார். அதுதான் நான் இந்த வணக்கம் சார், என் பேர் சரவணன் சார். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுன்றது சொல்கிறது யாருன்றது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு அப்படி வந்து அட்மிஷனை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து இன்றைக்கி வெளியில் சொல்கிறவங்க இன்னும் சொல்ல போனாங்க வந்துன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் ஃபிலிப்பைன்ஸ் பேர் சொல்லி நிறைய பேர் வந்து அட்மிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ தாண்டிட்டு இருக்கும்போது இப்போ வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றலாம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இப்போ நாங்கள் எங்களோட ஃபஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஜூன் மாதம் போவாங்க. ஸோ அந்த ஜூன் மாதம் போயிட்டு வரதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக தெரியும். உங்களுக்கு மேலும் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, வடபழனியில் தான் ஆஃபீஸ் இருக்குது, நேரில் வாங்க, நம்ம பேசலாம் சார். நன்றி சார். சார், இப்போ நிறைய பேருக்கு இதான் கேள்வி, முடிச்சிட்டாங்களா, அட்மிஷன்ஸ் முடிச்சிருச்சா, இன்னும் நம்ம கண்டினியூஸா அனுப்பலாமான்ற ஒரு க்வெஸ்சன் நிறைய. இல்லை, கண்டிப்பாக, அதாவது அட்மிஷன் முடிச்சிருச்சுன்னா நாங்களே வந்து டெஃபினட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். எங்களுக்கு எங்களோட சீட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவே நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்மிஷன் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அட்மிஷன் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா ஜாயின் பண்ணணுன்றது நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்து சப்போஸ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நேரில் வந்து என்கொயரி பண்ணி என்னன்ற டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சார், ஓகே சார். இப்போ நீங்கள் ஜூனில் வந்து ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறீங்க, அதாவது இந்த வருஷம் ப்ளஸ் டூ பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜூனில் ஃபஸ்ட் பேட்ச் அனுப்புறீங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் பேட்ச்க்கு அப்புறம் எப்போ அடுத்த ப்ராசஸ் எப்போ நடத்துட்டு நடக்கும்? இப்போ அடுத்த ப்ராசஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் கிளம்புவாங்க சார. அப்படிங்க கிளம்புவாங்க செப்டம்பர். ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறீங்க? இல்லை, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து பேச்சஸ் வந்து பிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டைம்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சீட் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட் இதுலேயே ஃபில் ஆகிடுச்சுன்னா இது பண்ணிடுவாங்க. இப்போ ஆக்சுவலாக அந்த ரெண்டு பேட்ச்சில் அனுப்புவோம்.
ஓகே சார், இப்போ ஜூன்ல ஒரு செட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அனுப்புறீங்க, அடுத்தது வந்து செப்டம்பர்ல அனுப்புறீங்க. இப்போ ஜூன்ல இவங்களுக்கு ஒரு பேட்ச்க்கு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ செப்டம்பர்ல போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப நடத்துறாங்க. இல்ல இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கூட வந்து கவுன்சிலிங்ல அவங்க ஜாயின் பண்றாங்கன்னா நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்க வந்து ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணிடுறாங்க. ஒரு ஒன் மந்த்க்கு அப்புறம் கூட லோயர் மார்க்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேர்றாங்க. அப்போ இவங்க இந்த ஒன் மந்த்க்கான போர்ஷன்ஸ் இவங்களுக்கு எப்படி கவர் ஆகுது? இல்ல இவங்களுக்கு புதிய சிலபஸ் அடுத்த பேட்ச்ல? இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அவர்ஸ் தான். ஆக்சுவலா நமக்கு வந்து இங்க நமக்கு எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் நம்பர் ஆஃப் டேஸ்ல வந்து பர்டிகுலர் டேட் சொல்லி அந்த டேட்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ லேட்டாக வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த போர்ஷன்ஸை கண்டிப்பாக அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக வந்து சீக்கிரம் வந்து கோப்ப பண்ணி முடிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். வேற அங்கே ஃபிலிப்பைன்ஸில் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே நம்பர் ஆஃப் அவர்ஸ். இன்னொன்று பேட்ச் வைஸ் வந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிரிச்சிருவாங்க. அவங்க தனி செக்ஷனாக இருப்பாங்க, இவங்க தனி செக்ஷனாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து போய் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண போர்ஷன்ஸ்லாம் இவங்க திருப்பி வந்து கவர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இவங்களுக்கு ப்ராப்பராக வந்து இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதனால் அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ லேக் இருந்து த்ரீ மந்த்ஸ் லேக் கூட ஒரு லேக் கிடையாது, புது பேட்சாக தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே சார், இப்போ கமிங் டு ப்ரொஃபஸர்ஸ், கோர்ஸ் பற்றி எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துரும். ப்ரொஃபஸர்ஸ் ஹவு ஃப்ரெண்ட்லி ஆர் த ப்ரொஃபஸர்ஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இவங்க ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி அங்கே போகிறாங்க. நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து ப்ராப்பரான டீச்சிங் இருக்காது, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்பரான குவார்டினேஷன் இருக்காது. இதனாலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல விதமான ஸ்ட்ரெஸ்க்குள்ளாடி உள்ளாகிறாங்க, இல்லை அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட வரும். இப்போ ஃபிலிப்பைன்ஸ் பொறுத்தவரை எந்த அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்தன் ஃபிலிப்பைன்ஸில் எந்த மாதிரியான ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க மெடிக்கல் ஃபீல்டில், ப்ளஸ் எல்லாமே வந்து ஃபிலிப்பைன்ஸ் நாட்டோடைய ப்ரொஃபஸர்ஸ் தான் இருக்காங்களா, அதர் கண்ட்ரீஸோட ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களா, குறிப்பாக இந்தியன் ப்ரொஃபஸர்ஸ் அந்த காலேஜில் இருக்காங்க? இல்லை, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிலிப்பினோஸ் ஃபிலிப்பைன் ப்ரொஃபஸர்ஸ் தான். இன்னொன்று அவங்க எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சேம் யூனிவர்சிட்டி. ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே தே ஹாவ், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்னே இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட் லெவலில் அகடமிக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை மானிட்டர் பண்ணுறாங்க. அப்படி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சப்போஸ் ஏதாவது ஒரு லெசன்லையோ இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லையோ வந்து லேகிங்காக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து வந்து அவங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் அண்டு இவங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸோட சப்போர்ட் நல்லாயிருக்கு. இன்னொன்று இப்போ அதர் கண்ட்ரீஸோடைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேர் ஹேவிங் எ டைப், ஸோ கெஸ்ட் லெக்சராக அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ செமினார்ஸ் ப்ளஸ் வந்து அந்த மாதிரி இதுக்கு வந்து தேர் இன்வைட்டிங் தோஸ் ப்ரொஃபஸர்ஸ். ஓகே சார், ஒரு காலர் லைனில் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் கல்வி களம். ஹலோ மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட நேம் வந்து போனாம்மா. ஆ சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் விநாயகபுரத்துலேருந்து கால் பண்ணியிருக்கோம்மா. ஓகேம்மா, உங்கள் கேள்விகள் கேளுங்க சார். இருக்கா சார், எங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி சேர்ந்துருக்காங்க, சேஃப்டிலாம் எப்படி இருக்கும் சார் கேர்ள்ஸ்க்கு? மேம் ஆக்சுவலாக நார்மலாகவே வந்து ஃபிலிப்பைன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் அ ஃபீமேல் டாமினேட்டிங் கண்ட்ரி. ஸோ பொண்ணுங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இங்கே நம்ம இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் அ மெட்ரோ டைப் கிடையாது. விகான் சிட்டின்றது வந்து ரொம்ப வந்து அது வந்து ஒரு யுனெஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவார்டட் அஸ் அ ஹெரிடேஜ் சிட்டின்னு சொல்லி வோட் செலக்ட் ஆன ஒரு சிட்டி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாதுகாப்பான ஒரு இது தான். இன்னும் சொல்லப்போனால் வந்து 20 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்கலாம் வந்து நைட் 8 o'clock மேலே வெளியிலே இருக்கக்கூடாதுன்றது அந்த ஒரு விகான் சிட்டியோட ரூல். அப்படிங்கும்போது நமக்கு வந்து கேம்பஸ்குள்ளேயே நமக்கு வந்து அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் தனியாக போகிறதுக்கோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸோட அக்கம்பெனி இருக்கும், ப்ளஸ் வந்து கேர் டேக்கர்ஸ் அங்கேயே இருக்காங்க. ஸோ தே வில் டேக் கேர். அதனால் பொம்பளை பசங்களை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் விட்டுருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். வி வில் டேக் கேர் மேம். ஓகே சார், நீங்கள் எப்பவுமே கூடவே இருப்பீங்களா எப்படி சார்? எங்களுடைய மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷனோட கேர் டேக்கர்ஸே வந்து அங்கே எப்போவுமே அங்கே இருப்பாங்க. ஸோ ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் எப்போ வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் வேணும்னாலுமே இமீடியட்டாக வந்து எம்டி கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. ஸோ அதனால் வந்து வி ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி வி யூஸ் டு கோ. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது மேம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சரி, இப்போ வந்து நிறைய எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, குறிப்பாக இப்படி ஃபாரின்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறதுக்காக. இப்போ இன் வாட் வே இஸ் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் யூனிக்? இப்போ உங்களோட யூனிக்னஸ் என்ன, எது எதனால நீங்கள் வந்து நிறைய இருக்கும்போது உங்களோட இதை ஏன் ப்ரமோட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்பெசிஃபிசிட்டின்னு ஒன்று இருக்கும்? இல்லை, இது இந்த கேள்வி ஆக்சுவலாக வந்து நீங்கள் கேட்டது கரெக்டான ஒரு விஷயம். சரி, நார்மலாக இன்றைக்கி வந்து எஜுகேஷனல் கன்சல்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து ப்ரொஃபஷன், அதாவது வந்து நான் வந்து எல்லாரையும் குறை சொல்கிறேன்னு கிடையாது. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியோட டைரக்ட் டைப் இல்லாமல், இல்லை யூனிவர்சிட்டி எந்த பக்கம் இருக்குது யார் பண்ணுறாங்கன்றது எதுவும் இல்லாமல், இப்போ அங்கே வந்து ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய ஆளுங்களோட இவங்க லிங்க் வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர, ஸோ இவங்க வந்து நேரடியாக போய் பார்த்து இப்போ அந்த மாதிரி வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் எங்கேருந்து நாங்கள் பண்ணுறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட்லேருந்து வைஸ் பிரசிடென்ட்லேருந்து எல்லாத்தையும் மீட் பண்ணி அவங்க கூட தென்னந்தேர் அவங்களுக்கு ஏதாவது நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது அகடமிக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்னாலும், ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வசதி
வசதிகள் தேவைனாலும் போய் பேசுறது வைக்கிறது எல்லாமே இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து யூனிவர்சிட்டியோட ஒரு நேரடி தொடர்பில் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட தேவைகள் ப்ளஸ் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் மாதிரியுமே நம்ம வந்து தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எடுத்துட்டிங்கன்னா மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு சப்போர்ட்டு கைடன்ஸ் எதுனாலும் நம்மளால் பண்ண முடியும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நேரமாக பல தகவல்களை தந்தீங்க, குறிப்பாக மருத்துவ கல்விக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராட் போய் படிக்கிறதை பற்றினால பலருடைய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான பதில்களை நீங்கள் கொடுத்தீங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து ரொம்ப நம்பகரத்தனமான ஒரு கேரண்டி கூட கொடுத்துருக்கீங்க. மரியானா சார், இன்னொரு விஷயம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் வந்து அட்மிஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க, அட்மிஷனே கிடையாது, அங்கே பேன் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து தகவல் பரவிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு அப்படி எதுவும் டவுட் இருந்ததுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வாங்க, டெஃபினெட்லி வீல் கிளாரிஃபை ஆல் த டீடைல். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த ஒரு கேரண்டியோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறோம். நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.